வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறத பார்த்தோன்னு நம்ம PG-TRB-க்கு தேவையான பாலிடெக்னிக் தேவையான டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனில் நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 2. ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் பார்த்தேன் இல்லையா, இந்த டேமில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஜீரோவாக இருந்தது. இதில் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கும், சரிங்களா. சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் ப்ளஸ் அதை காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படியே போடுவோம் இல்லையா. அது இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன பண்ணுறோம், யூஒன் பை ஒன் ப்ளஸ் யூ டூ பை டூ ஃபைன் பண்ணுறோம். யூ ஒன்று இந்த ஃபார்முலா எடுத்துங்க, யூ டூவை இந்த ஃபார்முலா. ஸோ யூ ஒனில் மைனஸ் வரும், யூ டூவில் மைனஸ் வராது. இங்கே ஒன்றுனா இங்கே ரெண்டு, இங்கே ரெண்டுன்னா இங்கே ஒன்று. ஷார்ட்டாக நான் வச்சுங்க. இதில் ரான்ஸ்கின் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஃபைண்ட் ஆல் சொல்யூஷன் ஆஃப் திஸ் செகண்ட் ஆர்டர் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் இல்லையா. ஃபர்ஸ்ட் அது தான் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல் ஃபைன் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்கொயர் போட்டுறோம், மைனஸ் ஆர் மைனஸ் டூ போட்டுறோம். ஸோ ரூட்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது. இப்போ டிஸ்டிங்ஸ் ஆகிற ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன இருக்குன்னா டூ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனாக தான் இருக்கும். பை ஒன் போயிட்டு அசைன் பண்ணியாச்சு இதுலேருந்து. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா யூ ஒன் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா எடுத்துடுறோம். பிஃபோர் தட் ரான்ஸ்கினை கண்டுபிடிச்சிடலாம். ரான்ஸ்கின் பார்த்தீங்கன்னா பை ஒன் போட்டுட்டேன், பை டூ போட்டுட்டேன், பை ஒன் ஆஃப் பை ஒன் டேஸ் பை டூ டேஸ். இதில் ரான்ஸ்கின் வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இ பவர் எக்ஸ். அகைன் யூ ஒன் ஃபார்முலாவில் போட்டுரும், என்னது இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் பை டூ பி டிடி பை ரான்ஸ்கின். ஸோ என்னென்னு பார்த்தோம்னா அதில் பை டூ வேல்யூ இ பவர் டூ எக்ஸு. அதுக்கப்புறமா ஸோ யூ ஒனில் நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுறோம், பை டூ போட்டுடுறோம், பிஎம் போட்டுறோமா. ஸோ இன்டகிரேஷன் பண்ணால் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ வருது. சிமிலர்லி யூ டூன்னும் போது இங்கே பை ஒன் வந்துடும், பி டிடி பை ரான்ஸ்கின். இதில் இன்டகிரேஷன் பண்ணோம்னா என்ன வருது, யூ டூ வருது. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் என்ன பண்ணுறோம், நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் சை இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் சாரி பர்டிகுலர் இன்டகிரல் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ கண்டுபிடிச்சத பர்டிகுலர் அப்படியே போட்டுறோம், காம்ப்ளிமெண்ட்ரி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அந்த டேம் வருது இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஃபார் கம்ப்ளீட் சொல்யூஷன் டு தி நான் ஹோமோஜீனியஸ் செகண்ட் ஆர்டர் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன். இதில் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தது வந்து வெறுமனே இப்போ பார்த்தது இ பவர் எக்ஸ்னு பார்த்தோம், வெரி காமன் டைப். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரலான்னா வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர் வரலாம், எக்ஸ் கியூபு, அது மாதிரி சைனு காசு சீக்கன் கொசிகன் இதெல்லாம் சீக்கன் கொசிகன் டேன்லாம் வந்து வேரியேஷன் பேராமீட்டரில் போட்டிருப்போம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா இதில் யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா வேரியேஷன் பேராமீட்டர் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆத்தரை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்காரு. இதுலேருந்து தான் நமக்கு வந்து TRB-க்கு கொஸ்டின்ஸ்லாம் இந்த புக்கில் தான் கேட்குறாங்க. அது புக்கு பார்க்குறோன்னு நீங்கள் பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் TRB பாலிடெக்னிக் TRB PG-TRB-க்கு எந்த புக்ஸு யூஸ் பண்ணுறதுன்னு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த புக்கில் தான் இப்போ போயின்ட்டு இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த புக்கு உங்களுக்கு, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க. இந்த புக்கில் நம்ம சம்ஸ் வந்து நிறைய பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனு ப்ரெஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.